எவ்வளோ சதவீதம் ஏறுதோ அந்த அளவுக்கு ஜனநாயகத்துக்கு ஆயுள் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான் நம்ம என்னுடைய விருப்பம் அந்த பர்சன்டேஜ் விழுக்காடு அதிகமாகணுங்கிறது. எது மாதிரி அரசியல்வாதிகள் இங்கே இது வரணும்னு நினைக்கிறீங்க இந்த முறை இந்த தேர்தல் எந்த மாதிரியான அரசியல்வாதிகள் வர வேண்டும் என்று நினைக்கிறீங்க? நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்காது, அதனால நல்லவங்க வரணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். மே 16 தமிழ்நாடு எலெக்ஷன் பரபரப்பா போயிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் சிட்டிசன்ஸ் காலையில நேரத்திலேயே வந்து ரொம்ப எந்துவா ஓட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம தமிழ் சினிமா செலிபிரிட்டிஸ் ஒவ்வொருத்தரும் வந்து காலையில நேரத்துல 7 மணிக்கெல்லாம் வந்து அவங்க அவங்களோட பூத்துக்கு போயிட்டு ஓட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இவர் இந்த வருஷம் ஓட் பண்ணுவாரா மாட்டாரா, ஏன்னா ஷூட்டிங்காக வந்து US போறேன்னு சொல்றாரு, என்ன பண்ண போறாருன்னு பல பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த உலக நாயகன் கமல்ஹாசன் ஆழ்வார்பேட்டையில இன்னைக்கு காலையில ஓட் பண்ணிட்டாரு. இவர் கூட இவரோட ரெண்டாவது பொண்ணு அக்ஷரா கௌதமி ரெண்டு பேருமே வந்து ஓட் பண்ணாங்க. நம்ம ஸ்ருத்யாசன் மட்டும்தான் மிஸ்ஸிங். இவங்க ஷூட்டிங்ல பிஸியா இருக்காங்களா இல்ல வேற எங்கேயாவது ஓட் பண்ண போறாங்களாங்கிறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும். இவங்க யாருக்கு ஓட் பண்ணாங்கன்னு தெரியல, பட் நீங்க யாருக்கு ஓட் பண்ணீங்கங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாப்போம் இந்த வாட்டி நீங்க சொல்றவங்க ஜெயிக்கிறாங்களான்னு.